ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாட்டு ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கருவாடு, 20 ருபீஸ் தான். இதை வந்து இப்போ எப்படி சிம்பிளாக வந்து கருவாட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக வேணா ஒரு மீடியமான சூட்டில் இருந்தால் போதும். இந்த எல்லா கருவாடுமே அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த பாட்டெல்லாம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளெல்லாம் இருக்கும், அதையுமே வந்து நம்ம வந்து அழகாக சுடு தண்ணியில் போட்டோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா கருவாடு போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால் மீடியமான சூட்டில் வந்து இந்த கருவாடு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பச்சை தண்ணிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி இந்த கருவாடை எடுத்துக்கிட்டேன். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவா வச்சுட்டு அந்த தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருவாட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து பிரட்டி வச்சுருக்க அந்த கருவாடை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். கருவாட்டு ஃப்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த கருவாட்டு ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் நார்மலாக பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பொடி எல்லாமே போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கருவாடை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கருவாட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். என்னோடய பேபி தான் இருக்காங்க. இவங்களை வச்சுட்டே தான் வந்து நம்ம வந்து ஃப்ரை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.